வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எந்த வீடியோ தொகுப்புல எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அறிவியல் கணிதத்தில் கேள்வி திறனை அதிகரிக்க ஒரு புதிய திட்டத்தை அறிவுறுத்தியிருக்காங்க. படிநிலைகளை பின்பற்ற ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்துதல். ஸோ 6வதுலேருந்து 8வது படிக்கும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அறிவியலும் கணிதத்திலையும் தனித்திறமாக அந்த கேள்வி கேட்டு வளர்க்கணும், அந்த மாதிரி திறனுக்காக ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பள்ளி கல்வியில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியதற்காக பல்வேறு முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 6 முதல் 8 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அறிவியலும் கணிதமும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு புதிய திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கு அறிவியல் மற்றும் கணிதம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் பின்னாளில் ஒரு குழந்தை என்னவாக போகிறது என்பதற்காக அடித்தளத்தையே அது முக்கிய பங்கு. ஸோ இதை கணிதமும் அறிவியலும் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அறிவிப்பை தெரிந்து கொள்ள வழங்கப்பட்டுள்ள படிநிலைகளை பின்பற்றி எமிஸ் ஆப்பில் சென்று தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இது தொடர்பான அறிவுறுத்தல்களை விளக்கமாக ஒவ்வொரு பள்ளிக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தெரிவிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தற்சமயம் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி இருக்க ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் நமக்கு அதிகரித்து கொண்டே போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு மே 31 பணி நிறைவு பெறுவர் வந்து பார்த்திங்கன்னா 1100 பேருக்கு மேற்பட்டு காணப்படுகிறார்கள். ஸோ மேலும் வேகன்சிஸ் முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் இந்த ஆண்டு கூடிகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாமே உடனே இந்த ஆண்டே போடுங்க அப்படின்ட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. பார்க்கலாம், பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் டிஆர்பி என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதை. அடுத்து, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள். ஸோ முதுகலை பட்டதாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப காலதாமதம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு தேர்வு முடிந்து 3 மாதம் 4 மாதம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டு தேர்வர்கள் கொந்தளிச்சிட்ருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே வாரத்தில் அதுக்குண்டான அஃபீஷியலான ஆன்சர்ஸ் கீஸ் விட்டுட்டாங்க. ஸோ இந்த இதுக்கு ஆன்சர்ஸ் கீஸ் விடுறதுக்கு இவ்வளோ நாளான்றதை பார்க்கலாம். ஸோ June 1 மற்றும் 2வது வாரத்தில் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோ